இன்று நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து களத்திலே யார் இருக்கின்றார்? 17 பேர் சேர்ந்து ஒன்றாக ஒரு கூட்டத்தை போட்டு அமர்ந்திருக்கின்றார். அவங்களை போய் கேட்டீங்கன்னா என்னையா பண்றீங்கன்னா, நாங்க இந்தியா என்று சொல்லுகின்றார். இந்தியா என்று சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் சகோதர சகோதரிகளே. இங்க இருக்கக்கூடிய நாம் இந்தியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் இந்தியர். ஆனா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியை பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 1965 வரை தனி தமிழ்நாடு வேண்டும் என்று கோஷம் போட்டவர். அங்க இருக்கக்கூடிய அப்துல்லா குடும்பம் ஆர்டிகல் 370 வேண்டும், காஷ்மீர் ஒரு தனி அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு தனி நாடு என்று சொன்னவர். அங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஊழல்வாதி. அந்த எதிர்கட்சி நண்பர்கள் இந்தியா என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். INDIA என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். நம்ம ஊர்ல தெரியும், புலிக்குட்டியை பார்த்து பூனைக்குட்டி சூடு போட்டுக் கொண்டதாம் என்பதை போல இந்தியாவை நேசிக்காதவர்கள் இந்தியா என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு எப்படி மக்களுடைய அன்பை சம்பாதிக்கப் போகிறார்? அந்த நண்பர்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை கேட்கும். எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், 5 ஆண்டும் நரேந்திர மோடி அவர்கள், 365 நாட்களும் நரேந்திர மோடி அவர்கள், 24 மணி நேரம் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா உங்க கூட்டணி பிரதமர் யாரு? திங்கட்கிழமை மம்தா பானர்ஜி, செவ்வாய்க்கிழமை நிதிஷ்குமார், புதன்கிழமை தாக்கரே, வியாழக்கிழமை KCR, வெள்ளிக்கிழமை பிணையாறு விஜயன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுல் காந்தி. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எதற்காக ராகுல் காந்திக்கு பிரதமர் ஆசைனா, அன்னைக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு லீவு. ஆனா அன்னைக்கு பிரதமர் ஆக வேண்டும், அது நடக்காது சகோதர சகோதரிகளே. நடப்பதற்கு நீங்களும் விடப்போவது கிடையாது. அதனால இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய உத்தேசம் என்பது தமிழகம் முழுவதுமே தேசியத்தை கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக தமிழர் கலாச்சாரத்திற்கு, தமிழ் மொழிக்கு நம்முடைய பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மரியாதையை எல்லா சொந்தங்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த கடினமான பயணத்திற்கான காரணம் நம்முடைய மண்ணையும் மக்களையும் யாரும் சூறையாடக்கூடாது என்பதற்காக. மறுபடியும் ஒரு முறை இந்த கயவர கூட்டம், திராவிட கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது என்பதற்காக மறுபடியும் வந்து நம்மை அண்டி பிழைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் நாம் சம்பாதிக்கக்கூடிய வியர்வையும் அவர்கள் எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடினமான பயணத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு சிறப்பான தேர்தல். தமிழகத்திலிருந்து இந்த முறை 39 தொகுதிகளும் கூட குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் எம்பியாக இங்கே இருந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பது நம்முடைய கடமையாக இருக்கும் சகோதர சகோதரர்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 27 மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் என் மண் என் மக்கள் சொல்றார். ஆனா ஒரு குடும்பத்திற்காக என் மக்கள் என்று முதலமைச்சர் சொல்வது அவருடைய மக்களுக்காக, என் மண் என்று சொல்வது அவருடைய குடும்பத்தினர் சம்பாதிக்கக்கூடிய மண்ணுக்காக. ஒரே ஒரு குடும்பத்திற்காக, ஒரு மகனுக்காக, ஒரு மருமகனுக்காக ஒரு ஆட்சி நடக்கிறது. எனக்கு தமிழகத்துல ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி இருக்கிறது. 2 அமைச்சர்கள், அதுல ஒரு அமைச்சர் 41 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்திருக்கின்றார், கணக்கில் வராத சொத்து, அமைச்சர் பொன்முடி அவர்கள். இன்னொரு அமைச்சர் இதற்கு முன்பு இருந்த சாராய அமைச்சர் அவர்கள். அந்த ஒரு அமைச்சரை பாதுகாப்பதற்காக முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் முழுவதுமாக ஒரு அமைச்சரை பாதுகாப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பாருங்க நம்முடைய விதியை பாருங்க. ஊழல் என்பது தமிழக அளவில் சாதாரண ஒரு பொதுமக்கள் பேசும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஊழல், எதிலும் ஊழல், எங்கே கை வைத்தாலும் ஊழல் என்று இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் தான் நம்முடைய தேர்தல், 2024 தேர்தல் வருகிறது. 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர வைப்பதற்கு நமக்கு ஒரு பொன்னான அற்புதமான வாய்ப்பு. நமக்கு தெரியும் இந்த ராமநாதபுரம் மண், ராமநாதபுரம் மண்ணுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்கா போயிட்டு 1897 திரும்பி வரும்பொழுது இந்தியால எங்க வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம். ஆனா விவேகானந்தர் அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு, ராமநாதபுரத்திற்கு வர வேண்டும் என்று ஜனவரி 26 1897 இந்த மண்ணில் அடியெடுத்து வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த மண்ணுக்கு நீங்கள் சொந்தக்காரன். தேசியம் விளையக்கூடிய பகுதி நீங்கள் நினைப்பது போல் நடக்கட்டும் என்று நாங்களும் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம்.